எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து வெள்ளை கொண்டக்கடலை தான் நான் வந்து ஊற வச்சுருக்கேன் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்காக. பாருங்கள், நைட்டே ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு எப்படி தாளிக்கலாங்கிறத பார்த்துக்கலாம். வேக வைக்கும் போது தேவையான அளவு உப்பையும் போட்டு வேக வச்சுருங்க. நான் அதை வந்து 5 ஒரு 6 எடுத்தோம்னா நல்லா வெந்துடும். நல்லா வெந்துடுச்சு, ப்ரெஷர் போகட்டும். அதுக்கு முன்னாடி லைட்டாக தாளிச்சுப்போம், அதுக்கெல்லாம் வந்து ப்ரெஷர் போயிடும். எண்ணெய் காஞ்சிச்சு, இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொருந்திட்டு இது பொருந்தோம்னா பட்டை மிளகாய் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். பட்டை மிளகாய் அதாவது காஞ்ச மிளகாய் சொல்லுவோம்ல, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கடலை எடுத்து நம்ம கொட்டிடலாம். துருவின தேங்காய் 1 போட்டால் போதும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். கொண்டக்கல்லையே வர பிளேட்டுக்கு வந்து நான் மாற்றிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.